அன்றாள் திருவடியிலே சரணம். ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயா முனுமத்யாமம் அஸ்மதாச்சாரிய பையந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமத்யயுதபதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோ அதஸ்தி திராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தசைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரவத்யே. மார்கழி 24வது நாள் தாயாரருடைய திருப்பாவையினுடைய 24வது பாசுரம் இன்றைய சிந்தனை. இந்த பாசுரத்துக்கு போற்றி பாசுரம்னு பேர். பெரியாழ்வார் தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே நாராயணனை அப்படியே வாழ்த்தி பாடுவார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவிஞ்சி ஆயிரும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்ச சைன்யமும் பல்லாண்டே என்று பெருமாளினுடைய தோற்ற சுடராய் நின்ற அந்த பெருமாளினுடைய அந்த உருவத்தை அப்படியே வாழ்த்தி பாடுவது பெரியாழ்வாருடைய பாசுரம். பெரியாழ்வாருடைய மகளான இப்போ ஆண்டாள் தாயார் அதே கண்ணனை இப்போ அதே போற்றி பாடுகின்ற ஒரு பாசுரம்தான் இது. 23வது பாசுரத்தில் நாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருளேலுவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாம் இறைவனை பார்ப்பதற்கோ அல்லது கோயிலுக்கு போவதற்கோ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா கைங்கரியம். என்ன கைங்கரியம் அப்படின்னா இறைவனை வாழ்த்தி பாடுகின்ற கைங்கரியம் தான் இருக்கிறதே மிக உயர்ந்த கைங்கரியம். அதுதான் ஒவ்வொரு அடியவரும் விரும்பி செய்கின்ற காரியம். இதே தான் தாயார் தன்னுடைய இச்சை என்ன இந்த இறைநிலையிலிருந்து நாம் வேண்டுவது என்ன அப்படின்னா சிற்றம் சிறுகாலை விடியற்காலையில் எழுந்த உடனே எழுகின்ற முதல் சிந்தனையே இறை சிந்தனையாக இருணுமா. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் அவனுடைய திருவடியை தான் போற்றி பாடணுமா. அதுதான் என்னுடைய காரியம். அப்படி உன் பொற்றாமறை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படிங்கிற ஒரு பறை கொள்வானாம். அப்போ இறைவனுடைய திருவருளிலிருந்து எனக்கு ஒரு வரம் வேணும் பறை கொள்வான் அப்படின்னு எனக்கு ஒரு வரம் வேணும். இந்த பிறவில் இனி வரக்கூடிய எல்லா பிறவிக்கும் உனக்கே நாம் ஆட்சேகின்ற உன்னுடைய புகழையே பாடுகின்ற உன்னுடைய கைங்கரியத்தையே ஏத்துகின்ற அந்த வரம்தான் வேண்டும்னு தயாரப்படுவாங்க. அந்த பாசுரத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி தன்னுடைய அப்பாவான பெரியாழ்வார் இறைவனை வாழ்த்துவது போல தானும் இப்போ இறைவனை வாழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு உபாயம் சொல்கிறாங்க. கோயிலில் போய் நாம் சாமியை வணங்கணும்னா என்ன செய்யணும்னா அவனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுங்க. அந்த கைங்கரியங்கிறது அவனுடைய புகழை உயர்த்தி பாடுவது தான் அவனுக்கு செய்கின்ற கைங்கரியமாக. அப்போ ஒவ்வொரு அடியவரும் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா மனம் மொழி மெய் இது மூன்றாலும் மூன்றாலும் தொடர்ந்து அவனை அப்படியே உயர்வாக போற்றி புகழ்ந்து பாடுவது. திருக்குறளில் வள்ளுவரும் இதை சொல்லுவார், இருள் சேர் இறை வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய பொருள்மிக்க அர்த்தமுள்ள அவனுடைய புகழை பற்றி பேசுவதை தவிர இந்த வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமையோ அல்லது இறை நம்பிக்கையோ வேறு எதுவுமே இல்லை. அப்போ இறை நம்பிக்கை என்பது இறைவன் உங்களை போய் எனக்கு இது வேணும் அது வேணும் வேண்டுவதோ பிச்சை எடுப்பதோ இல்லை. இறைவன் முன்னாடி நின்று அவனுடைய நாமங்களை அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து அவனை போற்றி போற்றி பாடணுமா. அப்படி கோயிலுக்கு போனவுடனே அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவனுடைய நாமங்களை சொல்லி அவனுடைய லீலைகளை சொல்லி அவனுடைய மிகச்சிறந்த செயல்களையெல்லாம் நினைத்து நினைத்து நினைந்து அப்படியே வியந்து வியந்து போற்றி பாடணுமா. சரி,
நான் கோயிலுக்கு போன முடிவு பண்ணிட்டேன், சாமி கும்பிடணும்னு நினைச்சிட்டேன். அப்போ சாமி கும்பிடனா என்ன? அவனுடைய திருவருளையும் அவனுடைய லீலைகளையும் வியந்து வியந்து போற்றி பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்படி போற்றி பாடுவதற்காக தாயார் தந்தருளிய ஒரு பாசுரம் தான் இந்த 24வது பாசுரம். அதனால் இது பேர் போற்றி பாசுரம்னு பேர். பாசுரம்: அன்றி உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாயின்னு தயார் பாடுறாங்க. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான வரி தான். என்றென்றும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை மனதால் நினைத்து சேவகமே, அவனுக்கு நான் செய்கின்ற கைங்கரியம் என்னென்னா ஏத்தி அவனுடைய புகழ்களை உயர்ந்து உயர்ந்து அவனுடைய புகழை, அவனுடைய பெருமைகளை, அவனுடைய லீலைகளை, அவனுடைய செயல்களையெல்லாம் அப்படி வியந்து வியந்து புகழ்ந்து புகழ்ந்து பாற்றுவது போற்றி பாடுவது பேர் ஏத்துதல்னு பேர். அப்போ ஏத்துதல்னா என்ன அப்படின்னா, இறைவனுடைய நாமங்களையும் இறைவனுடைய பெருமைகளையும் அப்படியே புகழ்ந்து பாடுவதுக்கு பேர் ஏத்துதல். அப்போ சேவகமே அப்படின்னா கைங்கரியம். அப்போ இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு எது அப்படின்னா, மனதாலும் வாயாலும் அவனுடைய நாமத்தை அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து போற்றி போற்றி பாடுவதான். அப்படி என்றென்றும் சேவகமே உன்னை ஏத்தி பாடுகின்ற கைங்கரியமே எங்களுடைய இந்த பிறவியில் நாங்கள் செய்ய வேண்டிய இந்த காரியம். இவற்றை ஏற்று பறைகொள்வான், இப்படி அவனுடைய புகழை பாடி பாடி செய்கின்ற கைங்கரியத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இறைவனுடைய பறை என்பது அவனுடைய திருவருள், அவனுடைய இறையருள், அவனுடைய கருணை, அவனுடைய பார்வை, அவனுடைய கடாட்சம் நம்ம மேலே வந்து விழுமா. இந்த உயிர் ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக முயன்றால் கூட அவனுடைய திருவருளே இந்த உயிரை பற்றுகின்ற அந்த நாள் தான் மிக உயர்ந்த நாள். அப்போ அவனுடைய திருவருளை பெறுவதற்காகவும் அந்த திருவருள் நம்மீது பற்றுவதற்காகவும் அந்த திருவருளால் இந்த ஆன்மா சூழப்பட்டு நல்ல நிலையை உய்வதற்கும் உற்ற உபாயம் என்ன அப்படின்னா, என்றென்றும் சேவகமே அவனுடைய கைங்கரியம் தான் அதுக்கு ஒரே வழி. என்ன கைங்கரியம்? ஏத்தி புகழ்ந்து புகழ்ந்து அவன் திருநாமத்தை பாடுவது தான் மிகச்சிறந்த கைங்கரியம். அப்பேற்பட்ட கைங்கரியம் தான் பறை கொள்ளுமா, அவனுடைய திருவருளை இறையருளை நம்மீது விளை செய்து நம் உயிரை ஆளை செய்யுமா. அப்படிப்பட்ட அந்த திருவருளை பெறுவதற்காக நம்மாழ்வாரும் ஒரு பாசுரத்தை சொல்லியிருப்பார். என்ன வேண்டும்? இறைவனுடைய திருவருள் தான் வேண்டும். அதுக்கு நம்மாழ்வாருடைய 2வது திருவாய் மொழியில் 7-10 3வது பாசுரம். பொதுவாக ஒவ்வொரு 10லேயும் 10 பாசுரம் பாடுகின்ற ஆழ்வார் இந்த 2வது திருவாயில் 7-10 மட்டும் 13 பாசுரம் பாடியிருப்பார். அப்படி என்ன சிறப்புன்னு தெரியல. அதில் ஒரு பாசுரம் தான் 3வது பாசுரம்: வாமணன் என் மரகத வண்ணன் தாமரை கண்ணினன். வாமணன், இப்போ தாயார் அதை பாட போகிறாங்க, வாமன அவதாரம். என் மரகத வண்ணன் தாமரை கண்ணினன், காமனை பயத்தாய் என்றென்றும் உன் கடல் பாடியே பணிந்து. காமனை பயத்தவனே என்றென்றும் உன் கடலை பாடியே பணிந்து, தாமரை அப்படியே கண்ணனே உன்னுடைய கடலை பாடி பணிந்து, தூ மனத்தனனாய் பிறவி துழைவி நீங்க, தூ மனத்தனனாய் பிறவி துழைவி நீங்க, என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் ஸ்ரீதரனே என்று நம்மாழ்வார் பாடுகின்ற அதே கைங்கரியந்தான், பாகவத கைங்கரியந்தான். அவனுடைய புகழை அவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடி 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 என்னுடைய பாவ வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அவனுடைய திருவருள், அந்த பரம்பொருளுடைய இறையருள் என்னை பற்றணும். அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இறைவனுடைய இறை என்னுடைய திருவருள் தான் நமக்கு வேணும். அந்த திருவருள் என்னை பற்ற வேண்டும், அந்த திருவருள் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த திருவருளைத்தான் இங்கே தாயார் பறைகொள்வான்னு சொல்கிறாங்க. அப்படி அவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? போற்றி பாடணுமா. அப்படி போற்றி பாடுவதற்கு ஒரு 6 போற்றிகள் மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த 6 எண்ணுக்கு அப்படி ஒரு பல சிறப்புகள் இருக்கும், இப்போ நம்ம அதுக்குள்ளே போல. ஆனால் 6 போற்றிகள் மட்டுமே அவ்வளோ உயர்ந்ததுன்னு, அப்படி 6 போற்றிகளில் 4 போற்றிகள் அவனுடைய திருவடியை பற்றியும்,
ஒரு போற்றி அவனுடைய கல்யாண குணமாகிய கருணையான காத்தருள்கின்ற குணத்தை பற்றியும், ஒரு போற்றி அவன் கையினால் அளிக்கப்படுகின்ற அபய முத்திரை என்கின்ற சின் முத்திரையை பற்றியும் தாயார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதம் ரொம்ப சிறப்பு. பாடல், அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி. அன்று இந்த உலகத்தை அளப்பதற்காக வந்து வாமன அவதாரம் எடுத்து ஓரடியால் மேலுலகத்தையும் ஈரடியால் கீழுலகத்தையும் மூன்றாவது அடியால் மாவளி சக்கரவர்த்தியின் அவனுடைய தலைமையில் அப்படி காலை வச்சு அவன் அடியவனாக ஆட்கொண்டு பிறகு அவனுக்கு அருள் கொண்டு ஏற்றுக்கொண்டார் என்பது தான் வாமன அவதாரத்தினுடைய சிறப்பு. இந்த 30 பாசுரங்களில் 3 பாசுரங்களில் வாமன அவதாரத்தை பற்றி தாயார் சொல்லுவாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்லுவாங்க. ஏன் இவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா, இந்த மகாபலி சக்கரவர்த்தி அறியாமையில் மயக்கத்தில் ஆணவத்தில் தான் தனது என்கின்ற நினைவு இழந்து தானே இந்த உலகத்தின் கர்த்தான் நினைத்து அவனுடைய தாத்தாவுக்கு அப்பனாகிய இரண்யகசிபு போலவே மாற ஆரம்பிக்கிறான். இரண்யகசிபியினுடைய மகனான பிரகலாதனுக்காக நரசிம்மமாக தோன்றிய பெருமான் இரண்யனை வதை செய்தது தெரியும். ஆனால் பிரகலாதனுக்கு ஒரு வரம் தராது, இனி உன்னுடைய குலத்தில் பிறக்கக்கூடிய எவரையும் யான் கொள்ளேன் அப்படிங்கிறது. இதை தான் வள்ளுவரும் சொல்லுவார், உண்மையிலேயே ஒரு பெற்றவர்களுக்கு இந்த குழந்தை என்பது எப்போ உயர்ந்த செல்வம்னா, நல்ல பண்புடைய ஒரு குழந்தை ஒரு குலத்தில் பிறந்துட்டால் போதும், அந்த குலத்தில் அதற்கு பிறகு எழுகின்ற ஏழு பிறப்பிலும் யாருக்குமே தீங்கு வராதான். அப்படி பிரகலாதனுடைய பேரனான மாபலி இப்போ அதே அறியாமை அகந்தை ஆணவம் இப்படி அட்டுழியத்தை செய்யும் போது கூட இப்போ இறைவன் அவனை அழிக்க விரும்பலை, ஆட்கொள்ள விரும்பினார். அவனை ஆட்கொள்ள விரும்பணும்னா அவன் எதெல்லாம் உயர்வு நினச்சிட்டு இருக்கான்னா, இந்த வானளாவிய ஒட்டுமொத்த ராஜ்யமும் தனதுன்னு நினைக்கிறான், பூமியும் அது கீழே உள்ளதெல்லாம் தனதுன்னு நினைக்கிறான். இப்போ வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் இப்படி தன்னுடைய காலால் அவன் எதெல்லாம் உயர்வு நினச்சிட்டு இருக்கானோ அவற்றையும் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன். இன்னொரு பாசத்தை சொல்லியிருப்பாங்க, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி நின்ற பெருமானே, அம்பரும் ஊடறுத்த உம்பர்கோமானேன்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் எதை உயர்வாக நினைக்கிறானோ அந்த உயர்வையெல்லாம் கிழித்து அறுத்து அவனுடைய அறியாமை அகந்தை ஆணவத்தை முழுவதுமாக அகற்றி அவனுடைய தன்னுடைய அடியாராக மாறுகின்ற அந்த உயர்ந்த மாற்றத்தை மனமாற்றத்தை அவனுக்கு தராது. எதெல்லாம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் தன் கண் முன்னாடியே வீணா அப்படியே ஒன்றும் இல்லாததை புரிந்து கொண்ட மாவளிக்கு இப்போ தெரியுது, இவற்றையெல்லாம் விஞ்சி நிற்கக்கூடிய அந்த இறைநிலை தான், இறைவனுடைய திருவருள் தான் மிக உயர்ந்த செல்வம்னு அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த மனமாற்றம் தான் சிறப்பு. அந்த மனமாற்றத்தை நிகழ்த்துவதற்காக இந்த ஈரேழு உலகத்தின் தன் இரு அடிகளால் அளந்த பெருமான் மூன்றாவது அடியில் மாவளியினுடைய அப்படி சிரஸ் மேலே தலைமையில் கையை அப்படி காலை வைத்து அவனையும் ஆட்கொண்ட அந்த பெருமை தாயாருக்கு ரொம்ப உலத்தில் களிப்பு. அப்போ பெருமாளினுடைய அந்த திருவருள் அவனுடைய திருவடி தன் சிரசின் மீது விழாதான்னு ஏங்குறாங்க. அதனால தான் இந்த நிகழ்வு மட்டும் 3 பாசுரங்களை சொல்கிறாங்க. அம்பரமே தண்ணீரேங்கிற பாசுரத்தில் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானேன்னு சொல்லுவாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமானேன்னு சொல்லுவாங்க. இப்போ அன்று இவ்வுலகம் வளர்ந்த அடியே போற்றி, உன்னுடைய திருவடி என்பது ஞானத்தின் சுடர், அந்த திருவடியை பற்றினா மட்டும்தான் திருவருள் கட்டும், அந்த திருவருளுக்காக தான் பங்கமாய் உன் பள்ளி கட்டிற்கீழே அப்படி வந்து தலை பெய்தோம்னு சொன்னாங்க. அப்படி அவனுடைய திருவருளை பெறுவதற்கு உற்ற அவனுடைய அவயங்களில் மிகச்சிறந்த அவயம் எதுன்னா அவனுடைய திருவடி தான். அப்படி அந்த திருவடி தான் அவனுடைய போற்றுதற்குரிய மிக உயர்ந்த பதம் என்பதை கம்பராமாயணத்தில் கம்பர் விராதன் வதைப்படலம் அப்படிங்கிற ஒரு படலத்தில் விராதன் என்கிற அரக்கன் தன்னுடைய சாப விமோச்சனம் நீங்கிய பிறகு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமனை இறைஸ்வரூபமாக பார்ப்பான். அப்படி இறைஸ்வரூபமாக பார்க்கும்போது அவனுடைய திருவடியை பற்றி உயர்ந்து பாடுகின்ற ஒரு பாடலாக கம்பன் வச்சிருப்பார். அந்த பாடல், வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன நின் இந்த வேதங்களால் சொல்லப்படுகின்ற எல்லா உலகத்தையும் விஞ்சி நின்ற உன்னுடைய இந்த அன்று உலகமடைந்த அந்த திருவடியை சொல்றாரு. வேதங்கள் அறைகின்ற உலகங்கள் விரிந்தன இவ் பாதங்கள் இவை
அப்போ இந்த பாதங்கள் என்பது இப்படி வேதங்களால் சொல்லப்படுகின்ற எல்லா உலகங்களையும் ஊடறுத்து ஓங்கி நின்ற திருவடி அல்லவா? அது ஞானத்தின் வடிவல்லவா? அந்த பாதங்கள் என்னில் அப்படிப்பட்ட பாதங்களையே பார்க்க முடியாதுன்னா படிவங்கள் மற்ற உன்னுடைய அவயங்கள் என்ன தன்மையாக இருக்குமோன்னு வியந்து நிற்கிறாரு. ஓதம் கொள் கடலன்றி ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ அப்படிங்கிறாரு. அப்படி இப்படி பெரிய கடல் இருக்குன்னா அந்த கடலுக்கு உள்ள குளிர்ந்த நீராக அப்படி அறிவாக உறைந்து கிடப்பவன். ஒவ்வொரு பூதங்களும் மாறுபட்டு மாறுபட்ட தன்மையோடு இருந்தாலும், உதாரணமாக சுத்த வெளி என்பது ஒற்ற குணம், அதிலிருந்து உருவாகிற காற்றுக்கு ரெண்டு குணம், அதிலிருந்து வரக்கூடிய நெருப்புக்கு மூன்று குணம், நீருக்கு நான்கு குணம், நிறத்துக்கு ஐந்து குணம், ஒவ்வொரு பூதங்களும் இப்படி குணங்களால் மாறுபட்டிருந்தாலும் அவற்றிற்கு உள்ளே குணமாக உறைந்து நிற்பதும் உன் திருவருள் அல்லவா? அந்த திருவருளை பெறுவது தான் இங்கே பெரிய பாக்கியம். அதைத்தான் தாயார் படை கொள்வான்னு சொல்லுவாங்க. அப்படி படைத்தரக்கூடியது அவனுடைய திருவடியான். அதனால் அஞ்சு உலகம் வளர்ந்த ஆடி போற்றின்னு பண்ணாங்க. அடுத்தது, அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இப்படி தென் இலங்கை ஃபுல்லாக சென்று முழுக்க அந்த இலங்கை முழுக்க திரிந்து 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 ராவணனுடைய மனதை மாற்றி அவனை வென்றார். ராவணன் தன்னுடைய மன வலிமை உடல் வலிமை எல்லாத்தையும் இழந்து ஒரு இடத்துல நிற்கும் போது இன்று போய் நாளைவான்னு சொல்ல அவன் அன்று இரவெல்லாம் மனமாற்றத்துக்கு நிகழுது. ராவணனுக்குள்ள மனமாற்றம் என்ன அப்படின்னா, அப்போ தான் அவன் தெரியுது தனக்கு முன்னாடி இருக்க மூல பரம்பொருள் நம்ம எல்லாம் மிஞ்சிய இறையருள் அவனுடைய திருவருளை அப்படியே மனதுக்குள்ளே சுமக்கிறான். அப்படி மாறுபட்டு நின்ற ராவணனை கூட அவனுடைய பகையெல்லாம் வென்று தன் அடியோராக மாற்றுகின்ற ஒரு தன்மையே அந்த மனமாற்றத்தை கொடுத்த பிறகுதான் ராவணனை கூட வென்றார் கொன்றார். அதே மாதிரி தான் வாளியினுடைய வதமும். ஆரம்பத்தில் வாளி அப்படி கோபத்தில் வேகமாக பேசுகின்ற அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம் அடைந்து அடைந்து கடைசியாக தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமன் மூல பரம்பொருளுடைய அந்த இறையருளை பெற வேண்டும்னு தன்னுடைய பையன் அங்கதனுக்கு சொல்லுவான். அப்படி மாறுபட்டு நின்ற பகைவர்கள் கூட அவருடைய எண்ணங்களை பகையை மாற்றி ஆட்கொண்ட பெருமான் அல்லவா? அப்படிப்பட்ட ராமபிரான் சென்றென்றும் தென்னிலங்கை செற்றாய்கள் போற்றி. பொன்றச் சகடம் புதைத்தார் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இது மூன்றும் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் செய்த லீலைகள். சகடம் சக்கரமாக வந்த பொன்றம் என்கின்ற ஒரு அரக்கனை கொன்றவன், கன்றாக வந்த அந்த கன்றை அரக்கனை எடுத்து அப்படியே எரி தடியாக, குணிலுனா தடி, தடியாக மாற்றி விலாமரமாக இருந்த இன்னொரு அரக்கனை கொன்றவனுடைய அவனுடைய திருவடிகளை போற்றணுமா? பொன்ற சகடம் உதைத்தவனுடைய புகழ் அவனுடைய திருவடியை போற்றணும், கன்று குணிலாய் எரிந்தவனுடைய கடலை போற்றணும், குன்று குடையாய் எடுத்து தன்னுடைய ஆயர் குலத்து மக்களையும் ஆயர் குலத்தின் வாழ்வாதாரமான இந்த பசுக்களையெல்லாம் காத்தவனுடைய காக்கும் தன்மையான அந்த இறைவனுடைய திருவருளை போற்றுகின்ற தாயார் கடைசியாக சொல்கிறாங்க, வென்று பகைகெடுக்கும் என் கையில் வேல் போற்றி. பகையை கெடுத்து உன் அடியவராக மாற்றி அவனுக்கும் அருள்பாளிக்கும் உன்னுடைய அறிவாகி அந்த வேலை போற்றுகின்ற தாயார் சொல்கிறாங்க, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். தினம் தினம் நான் உங்களுக்கு செய்கின்ற கைங்கரியம் என தெரியுமா? உன்னை புகழ்ந்து பாடுகின்ற ஏத்தி பாடுகின்ற இந்த கைங்கரியம் தான் என்ன செய்யணும், பறைகொள்ள செய்யும், உன்னுடைய திருவருளை பெற செய்யும். இறைவனிலிருந்து பெற வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் சொத்து அப்படின்னு நம்ம எதாவது சொன்னோம்னா அது இறைவனுடைய திருவருள் தான். அந்த திருவருளை பெறுவதற்கு உபாயத்தை சொன்ன தாயார், இனி எங்கள் மீது இப்படி வாழ்த்தி உன்னை போற்றி புகழ்ந்து பாட வந்த எங்களுக்கும் இறங்கி அருள் தருவாயாக என்று பாடுகின்ற இந்த பாசுரம் போற்றி பாசுரம். இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய பாசுரம். இறைவன் முன்னாடி நாம் வேண்டுவது எதுவுமே இல்லை, அவனை வாழ்த்துவது மட்டும்தான் உண்டு. பல்லாண்டு வாழ்த்திய பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் நாச்சியார் ஆறு வரிகளில் போற்றி பாசுரம் மிக எளிமையாக பாட, நான்கு வரிகளில் அவன் திருவடியை பாட, ஒரு வரியில் அவன் காப்பவன் என்கின்ற குணத்தை பாட, ஆறாவது வரியில் அவனுடைய கை அபய முத்திரையாக நின்று நம்மை காக்கும் என்று அவனுடைய கை வேல் பற்றி பாடி குறிப்பாக வாழ்த்து முறையையும் வணங்கும் முறையும் சொல்லும் இப்பாசுரம் போற்றி பாசுரம். தாயாரின் அந்த பாசுரம், அன்று இவ்வுலகமளந்தாயடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையெடுக்கும் உன் கை குன்று பகைகெடுக்கும்
குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.